இருபத்தொன்பது வயது அழகியான அர்ச்சனாவிடம் கல்வி செல்வம் காதல் காவல்துறையில் ஒயர் பதவி என்று எல்லாமே இருக்கிறது அன்பு காட்ட அவள் தந்தையும் கூடவே இருக்கிறார் ஒரு கயவனின் துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் இவை அனைத்தையுமே அழித்து விடுகின்றன அதனால் அவளுடைய பதவி பறிப்போய் ஒரு கை ஒரு கால் செயலிழந்து தன்னுடைய காதலை தொலைத்து அவளுடைய தந்தையும் இறந்துவிட அந்த சமயத்தில் அவளால் நிராகரிக்கப்பட்ட அவளுடைய முன்னாள் காதலன் சிவா அவள் வாழ்க்கையில் நுழைகிறான் அவளை ஒரு தாயாய் தந்தையாய் தாதியாய் அரவணைத்தபடி இறைவனின் அன்பை பற்றிய கதைகளை சொல்கிறான் சிவா கதை சொல்லி மருத்துவம் என்ற பெயரில் ஒரு அன்பு புரட்சியே செய்த சிவாவின் கதையும் அவன் சொன்ன தான் ஒரு கதை சொல்லியின் கதை என்ற இந்த நூலின் சாரம் இந்த நூலில் ஒரு புதிய உத்தியை கையாண்டிருக்கிறேன் இரண்டு அடுக்குகளாக கதை செல்கிறது சிவா அர்ச்சனாவின் காதல் அதில் வரும் ஊடல் மற்ற பிரச்சனைகள் அந்த மருத்துவமனையில் தோன்றுகின்ற பிரச்சனைகள் என்பது வெளி அடுக்கு இறைவனின் அன்பை மையமாக வைத்து சிவா சொல்கின்ற கதைகள் கதையின் உள் அடுக்கு ஒரு அடுக்கில் காதல் மற்றொன்றில் பக்தி காதலையும் பக்தியையும் பிரிப்பது ஒரு மெல்லிய கோடுதான் உண்மையான காதல் உச்சத்தை தொடுகின்ற பொழுது அது தெய்வீக காதல் ஆகிவிடுகிறது பக்தி எல்லைகளை தாண்டும் பொழுது அடியவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகுகிறார்கள் தங்களை பெண்களாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து இறைவனை வெறித்தனமாக காதலிக்கத் தொடங்குகிறார்கள் காதல் எனும் காகிதத்தில் பக்தி என்ற மிட்டாயை மடித்து கொடுக்கும் முயற்சிதான் ஒரு கதை சொல்லியின் கதை ஒரு கதை சொல்லியின் கதை என்ற இந்த நூலை படிக்கும் பொழுது நீங்கள் சிந்தும் கண்ணீர் ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினி டிஸ்இன்ஃபெக்டன்ட் நம் உடலையும் மனதையும் பீடித்திருக்கும் பல நோய்களை அது குணமாக்கிவிடும் ஒரு கதை சொல்லியின் கதை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும்